வணக்கம், நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, நேற்று நடைபெற்ற மே 1 நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தினுடைய தீர்மான நகல், அது சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் RTIயில் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி மனுவுடன் இந்த காணொலியை விளக்க இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வரணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் அப்படியே இது பிரிண்ட் போட்டு கூட உங்களுடைய ஊராட்சி பேர், உங்கள் ஒன்றிய பேர் எழுதி நீங்கள் அனுப்புகிறதா அனுப்பிக்கலாம். ஆன்லைன்லேயும் நம்ம எப்படி ஆன்லைனில் RTI அப்ளை பண்ணலான்னு சொல்லி ஏற்கனவே காணொலி வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் நாளை இல்லை நாளை மறுநாள் வந்து ஆன்லைனில் இன்னொரு லைவாக இன்னொரு காணொலியும் விரைவில் வெளியிடுறேன். ஊராட்சி கிராம சபை தகவல்களை வாங்குறதுக்கான மாதிரி காணொலியை விரைவில் வெளியிடுகிறேன். இதில் வந்து என்ன மாதிரி தகவல்லாம் கேட்டிருக்கோன்னா, அனுப்புனர் வந்து உங்கள் அட்ரஸ் எழுதிக்கலாம். இதில் பெறுநர் வந்து உங்களுடைய ஒன்றியம் எதுவோ அந்த BDO ஆஃபீஸ்க்கு அனுப்பிவிடுங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 6 1 கீழே வாங்குகிறோம். இதில் வந்து எந்த மாவட்டம், எந்த ஒன்றியம், எந்த ஊராட்சியில் கடந்த 1/5/2022 அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டம் தொடர்பான விவரங்களை வழங்குதல் தொடர்பாகன்னு சொல்லி கேட்குறோம். முதல் கேள்வி வந்து, அந்த ஊராட்சியினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, அதை கேட்குறோம். இரண்டாவது கேள்வி, கிராம சபை கூட்டம் நடைபெறதுக்கு தண்டோர அறிவிப்பில் பொதுமக்களுக்கு எந்த தேதியில் நோட்டீஸ் வழங்கினாங்க, அதுக்கான புகைப்படங்கள் கேட்குறோம். மூணாவது கேள்வி வந்து, கிராம சபை கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது, எத்தனை மணிக்கு முடிக்கப்பட்டது, எந்த இடத்துல நடைபெற்றது, அந்த விவரத்தை கேட்குறோம். 3ல் B வந்து உங்கள் ஊராட்சி பேர் எழுதிக்கிட்டு இதில் வந்து வார்டு சுழற்சி முறையில் இது வரைக்கும் நடத்தப்படாத இடத்துல அந்த கூட்டம் நடைபெற்றதா, அந்த விவரத்தை தகவலாக கேட்குறோம். 4வது கொஸ்டின் வந்து, கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, அந்த விவரத்தை கேட்குறோம். 5வது கேள்வி வந்து, அரசாணை எண் 130 விதி 9 படி பொதுமக்களிடம் வருகை பதிவேட்டில் கையெழுத்து வாங்கின வருகை பதிவேட்டின் நகல் வந்து கேட்குறோம். 6வது கொஸ்டின், தீர்மானங்கள் எத்தனை நிறைவேற்றினாங்க, அதனுடைய நகல்களை கேட்குறோம். 7வது, அரசு நலத்திட்டங்கள், அதாவது கவர்மெண்ட் அஜெண்டா தவிர பொதுமக்கள் சார்பாக முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் விவரம், முன்மொழிந்த மற்றும் வழிமொழிந்த நபர்களின் பெயரையும் கேட்குறோம். 8வது வந்து, கிராம சபை கூட்டத்தில் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை செயல் வடிவத்துக்கு வர சம்பந்தப்பட்ட அரசு துறை அலுவலருக்கு ஊராட்சி செயலாளர், மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து அரசுக்கு கடிதங்கள் அனுப்பி தான் அதனுடைய நகல்களை கேட்குறோம். 9வது கொஸ்டின் வந்து, கிராம சபை கூட்டத்தில் எத்தனை துறையாளர்கள் கலந்து கொண்டாங்க, அந்த விபரம். 9B வந்து பற்றாளராக யார் கலந்து கொண்டாங்க, அதனுடைய விபரம். 10வது கொஸ்டின் வந்து, கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கூறுற கோரிக்கை தீர்மானங்களை கவர்மெண்டில், அதாவது BDO கலெக்டரேட் அப்ரூவல் வாங்கிட்டு தான் தீர்மான நோட்டில் ஊராட்சி செக்ரட்டரி எழுதணும் அப்படிங்கிறக்கான காட்டும் அரசாணை ஒளி நகல் GO கேட்குறோம். அதாவது சுச்சரிக்கை கடிதம் கேட்கல, ஃபஸ்ட்டு வந்து GO கேட்குறோம். இது தொடர்பாக நிறைய சுச்சரிக்கை அனுப்பியிருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதனால் சுச்சரிக்கை கடித நகலும் 2வது அடிஷ்னலாக ஆட் பண்ணி கேட்குறோம். இது வரைக்கும் லாஸ்ட் இயர் ஏப்ரல் டு இந்த ஏப்ரல் வரைக்கும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய நகல்கள் கேட்குறோம். இந்த டேட் இதெல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணால் பண்ணிக்கிடுங்க. இதில் வேர்டு ஃபைலும் PDF வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். கிராம சபையில் காமிக்கப்பட்ட அந்த படுவைமீன் 30 அதனுடைய விபரத்தை கேட்குறோம். அது சம்மந்தமான பில் நகல் கேட்குறோம். எதுவும் வீடியோவை ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய DVD இல்லைனா ஃபோட்டோ நகல் கேட்குறோம். ஒவ்வொரு அரசு துறை அலுவலர்களும் கலந்து கொள்றதுக்கு ஊராட்சி செக்ரட்டரி எதுவும் லெட்டர் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனுடைய நகல், BDO இன்வைட் பண்ணியிருந்தால் அதனுடைய நகல், எத்தனை துறை சார்ந்த அலுவலர்களுக்கு கடிதம் அனுப்புனாங்க அதனுடைய நகல், எத்தனைக்கு BDO அனுப்புனாங்க அதனுடைய நகல், எதுவும் அந்த ஒன்றியத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அந்த கிராமத்தினுடைய பெயர் விபரம், மாவட்ட ஆட்சியர் வழங்கிய சுச்சரிக்கை கடித நகல், வட்டார வளர்ச்சி அலுவலர் வழங்கிய சுச்சரிக்கை கடித நகல் மற்றும் இப்போ இந்த முறை அடிஷ்னலாக ஒரு சில கேள்விகள் ஆட் பண்ணிக்கோம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய டைரக்டர் வந்து ஒரு சுச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. பிளக்ஸ் போர்டு வைக்கணும், தகவல் பழையில வரசில் ஓட்டணும், படுவையை 30 மக்கள் கொடுக்கணும், அந்த விவரத்தையும் தகவலாக வழங்குன்னு சொல்லி கேட்குறோம். இதில் வந்து அதாவது தகவல் பழையில ஒட்டப்பட்டதை உறுதிப்படுத்தும் புகைப்படம், அடுத்த பிளக்ஸ் பேனர் வைக்கப்பட்டதை காட்டும் புகைப்படம், பொதுமக்களுக்கு படுவேம் 30 வழங்கப்பட்டதை காட்டும் புகைப்படம். புகைப்படத்தை தான் கேட்குறோம், அந்த விபரத்தை கேட்கல. ஏன்னா விவரங்களை மேலே ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து என்னோட பதிவு உங்களுக்கு மறக்காம subscribe பண்ணி bell button press பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்